ஆடிட்டாரு, ஆடிக்கிட்டு வர்றாரு, அடிச்ச காத்துல பீஸ் பீஸா போனாரு. கானாகாரே சாலே, வச்சுக்கிற ஒரு நாள் உனக்கு ஆப்பு. இந்தா ரமணா சார் கிட்ட போய் கழுத்தெல்லாம் வாங்கி. நமஸ்கார் தாதா குரூப் மே அட்டென்ஷன் ஹே, அக்லி கானா 15 நம்பர் டேபிள் மே ரஹனா ஹோஹி. ஆவோ காவோ, சாப்பாடு ரெடியாண்டா, வாங்க சாப்பிடு, வாங்கடா கொட்டிக்கலாம். ஏய், அவர் சாப்பிட்றதுக்குள்ள நீ சாப்பிட்டுருவியா? அவ்வளவு தைரியம் வந்துச்சா உனக்கு? கொஞ்சம் பொறுமையா. சார் வணக்கம். நம்மால வர சூப்பராயே. டான்கோ பகட்ன கே லியே கேரா முல்கோன் கி போலீஸ் டூன் ரஹி ஹே, மகர் டான்கோ பட்னா முகில் கி ஹே நஹி, மும்கின் பி ஹே. சார் நீங்க தமிழ் தானே? ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹிந்தி பேசுற, வெடுக்குன்னு தமிழான்னு கேட்டேன். இல்ல, நீங்க கஷ்டப்பட்டு வாயில ஜாங்கிரி சுடும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்கிற தமிழ்னு கில்லாடி கீரை வடையாச்சே, கோன் மேட்ரு ஹே. இங்க ஒரு 10 நாளா வந்துட்டு போயிட்டு இருக்கேன், எப்படியாவது ரமணா சாரை பாத்துலான்னு. அவரை பார்க்கவே முடியல, அவர் பாட்டுன்னு வராரு போறாரு. நீங்க நினைச்சா நான் பாத்துருவேன். நானா? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே எல்லாருமே சாப்பிடறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய டான். டானா? ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். அப்படின்னா சொல்றேன். ஆயே என்னங்க, நீங்க ரமணாவோட ரைட் ஹேண்டுங்கறீங்க, இப்படி ஒரு ஓட்டே ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வரீங்க? டேய், அடிக்கடி ரமணாவோட ரைட் ஹேண்டுன்னு சொல்லாதடா. அவன காதல விழுந்து அப்புறம் ரைட் ஹேண்டே எல்லாம் பண்ணுவானுங்க. அதுவும் இல்லாம அப்புறம் ஒத்த கையை வச்சுன்னு ஸ்கூட்டர் கூட ஓட்ட முடியாது. அப்புறம் நீங்க யாருன்னா இந்த குரூப்ல? மரியாதையா, சிம்பிளா, லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. அடிமையா? ம், பார்த்தா தெரியலையே. இதே பாம்பேல 6 வருஷத்துக்கு முன்னாடி பானிபூரி கடை வச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்பா. டேய் தார்ட்டின்னு, இதுனா பானிபூரியா இல்லை பள்ளி முட்டாயா? லோடுக்கு லோடுக்கு லோடுக்குன்னு முழுங்கின்னு ஒரு நாளைக்கு 3 பேர் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு மூலம் காசு கொடு. ஒரு தமிழன தமிழை நம்ப மாட்டியாப்பா. ஆமாம், நான் வாவூசி, இவர் மாப்போசி, ரெண்டு பேரும் பாம்பேயில் கப்பல் வாங்கி கொடுத்தா வந்திருக்கிறோம் நம்பறதுக்கு. ஏச்சி காசு கொடு. இல்லை இல்லை, காசு கொடுத்துட்டு கண்ணாடி வாங்கிட்டு போ. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யார் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிட்ற பண்ணிக்க உதார் வேற. நமஸ்தே ஜி, மேரா நாம் டெல்லி, மேரா துகான் இதர் பகுத்தீன் சே ஹே. தெரியும், நீ இங்க 5 வருஷமா பானிபூரி விற்கிற, ஆனா நாங்க பரம்பரை பரம்பரையா பானிபூரி விற்கிறோம். சஞ்சா, பரம்பரை பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமத்து போக மாதிரி இது. இந்த பேர் ராஜா, பிரச்சனைன்னு வந்துட்டா நாங்களாம் உள்ள பூந்து கடை வைப்போம். நீ கடையை வச்சு பிரச்சனை பண்ற, வேற மாதிரி ஆயிடுவே, காலி பண்ண முடியாது. போலீஸ்க்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன், 5000 ரூபாய் கொடு போறேன். ஐயோ, அப்புறம் பாக்குறது கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்கானே, கலாச்சி அமைச்சிடலான்னு பார்த்தேன். டேய் வெள்ள மாடு, நீ போலீஸ் 5000 ரூபாய் கொடுத்தா நான் ஏன்டா உனக்கு தரணும்? அப்படியே உனக்கு புலி வேசல ஒரு அற விட்டேன். சரி, ஒரு 2 ரூபா கொடு. அவன் 5000 ரூபாய் கேட்டான், இவன் 2000 ரூபாய் தான் கேட்குறான். ஆக மொத்தம் நமக்கு 3000 ரூபாய் லாபம். அண்ணே, அவன் ஒரு மொனை கத்தி வச்சுருக்கானே, அந்த கத்தியாலே அவனை குத்த பார்த்தானே, அந்த கத்தியை பிடுங்கி அதாலேயே அவனை வெட்டி அவன் ரத்தத்தை காமிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் தரண்ணே. ஆ,
டே பாபு இந்த மேட்டர் நீயே கவனி. தமிழன்டா. ஏம்பா உன் கடையில பானிபூரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வயிறு லேசா இருக்கு. நல்லா பாடுறா, பின்னாடி பேதியா இருக்க போது. ஏண்டா பானி தண்ணி ஊத்துற பானை மாதிரி வயிற்ற வச்சுன்னு லேசா வருது. இருங்கடி, உங்க மொத்த பானி இன்னும் கொஞ்ச நேரத்துல உடையும். எங்க இன்னும் காணுமே. வந்துட்டாங்க. முழுண்டா அண்ணா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எடுத்துட்டு வந்திருக்கண்ண அண்ணா, இவரு முன்னாடி. பரவாயில்லையா, இந்தாங்கண்ண. அரே ஓ சுவர் கி பச்சே, முஜே பேவ்கு சமரேகா, 3 lakh மாங்கா தோ 3000 தேர. அண்ணா நீங்க ஏதோ கோவமா திட்டுறீங்க தெரியுது, ஆனா என்னன்னா புரியலண்ணா. 3 ரூபானா? 3 லட்சம்டா முட்டாள். 3 லட்சமா? லட்சம் எல்லாம் பணக்காரங்கிட்ட தானே இருக்கும், பானிபூரி விற்கிற என்கிட்ட எப்படி இருக்கும்? எங்களுக்குள்ள சண்டே 5000 ரூபாய்க்கு தானே அறிவு கேட்ட தானே 3 லட்சம் கேக்குறீங்க. நீங்களாடா அண்ணா, இப்ப என்ன சும்மா தானே அடிச்சிங்க? அந்த மாதிரி அவனை சும்மா அடிச்சு தான் நினைச்சு விட்டுருங்களண்ணா. டே பாபு, இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், காசு கொடுக்கற வரைக்கும் இவனை விடாதீங்கடா. அந்த 3 லட்சத்துக்காக என்ன சமையல்காரன் ஆக்கி வச்சிருக்கானுங்கப்பா. வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. அண்ணன் பேரு தராசுமணி, கோயம்பேடு மார்க்கெட் இவர் பேர் வைக்கணும்னு கோச்சிட்டு வந்து பாம்பேல மார்க்கெட் வச்சு செட்டில் ஆயிட்டாரு. தம்பி யாரு? தமிழ்கார பையன. அண்ணே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சலான் இருக்கேன். முருங்கைக்காய் நறுக்கி போடு. அய்யோ, அப்புறம் அவங்களுக்கு மூடாயிடும். மாமா வேலை பார்க்க வச்சிருவானுங்க. வெண்டைக்காய் வெட்டி போடு. மூளை வளர்ந்துடும், அப்புறம் நம்ம மாட்டிப்போம். அவனுக்கு முட்டா பசங்களா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. பருப்பை கடைஞ்சி ஊத்தி விட்டுரு. நல்ல ஐடியா. ஆனா மாமண்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல டவுன் பஸ் வந்து நிக்கிற மாதிரி டர்ரு புருன்னு விட்டுனே இருப்பானுங்க. என்னப்பா பெப்பரை நுணுக்கி போட்டு பெருங்காயத்தை கலந்து விட்டுற வேண்டியதான, அதான சமையல் நுணுக்கம். அண்ணே கை கொடுங்கண்ண, இப்படிதான் சமையல பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காரு. அண்ணே, இன்னைக்கு அந்த மீன் குழம்பு ரெடி? அண்ணா அது ரெடி. அடுத்த கழுவி சுத்தப்படுத்தி கிளியரா வச்சிருக்கேன். ஆனா 3 விசில் வந்தோடனே இறக்கிறோம், இல்லைன்னா மீன் குழஞ்சு போகும். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே. பரவாயில்ல, குக்கர் இருக்கட்டும். ஸ்மைல் ப்ளீஸ். கொஞ்சம் குக்கர் மேல மேல. நீங்களே ஒரு எடுப்பு. இல்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்களே, அதை சொன்னேன். ஓ, அதை கேக்குறியா? அது என் மேல பாசத்தினால கிடையாது. எங்க சாப்பாட்டுல வெஸ்த கலந்துன்ற பயத்துல என்ன எலி மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு உங்க சம்பளம்? மாசம் 350 ரூபா. 6 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், 16500 ரூபா கழிச்சிருக்கேன். இல்லையே, 25200 ரூபா வருது. கரெக்டு. ஒரு தடவை தப்பிச்சு ஓடிட்டேன், பிடிச்சின்னு வந்தானுங்க பாரு, அதுக்கு ஒரு 5000 ரூபா கழிச்சிட்டானுங்க. நீ ஏன் நாயை கூப்பிடுற? வா. என்னடா மூட்டை பூச்சி நாத்தடியுது, நான் சொன்ன கல சரக்கு வாங்கலையா? இங்க பாரு, பேக்கெட்டுக்குள்ளேயே ஆயுதம் அனுபவிச்ச மாதிரி சிப்ஸ் இப்படி நமத்து போயிருது. ஓ, சிப்ஸ் பேக்கெட் வாங்க தெரியாதா உனக்கு? டாய், நீ என்ன யோசிக்கிற? நான் சொல்லிட்டா, ஓசியில் குடிக்கும் போதே இவன் இவ்வளோ உதாரம் விட்றானே, சொந்த காசில் குடிச்சா என்னெல்லாம் பண்ணுவான் தானே யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலண்ணா. ஏன், அதை விட கேவலமாக யோசிச்சியா? இல்லைங்க, எப்படியாவது ரமணாவை மீட் பண்ணும். அந்த 3வது வீட்டில் பழைய புள்ளின்னு ஒரு கவுன்சிலர் இருக்கான். இந்த அறுத்து விட்டது, வெட்டி விட்டது, கள்ள காதில் இழுத்துன்னு போனது, இதெல்லாம் அவன் தான் சேர்த்து வைப்பான். ஒரு 4000 ரூபா கொடுத்தா போதும், உன் மேட்ரு முடிச்சு விட்ருவான். என்ன சொல்கிற? ஐயோ, அதெல்லாம் வேணாங்க, ரமணாவை பார்த்து எப்படியோ மேட்ரை சொல்லிடணும். டேய், பறகை விட்ட பூரா மறுபடியும் பந்தல் வந்து உட்காந்த மாதிரி மறுபடியும் ரமணா ரமணன் ஏன் உயிர் எடுக்கிற? அப்படின்னா அவரை போய் வீட்டில் பார்த்துறேன்னு. போய் பார்த்துறேன். வாங்க முதலாளின்னு வாசலில் சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. ஓ, அப்படியா? டேய், அவனை கூர்க்காவா? அவனை சுற்றி 10 பேய் இருக்கு, அதை தாண்டி போனால் 2 நாய் இருக்கு, அதையும் தாண்டி போனால் 2 கொரிலா இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீ போய் பார்த்துருவியா? வாசலுக்கு போகும்போது லபகுன்னு பிடிச்சிருவாங்க. நீ என்னை கோத்து விட்டு போயிடுவேன், அவனு வந்து என்ன பொலப்பலன்னு பொழப்பானுங்க. இந்தா உன் மூட்டை பூச்சி பிராந்தியை நம்த்து போன சிப்ஸோ. வேணா நீ கிளம்ப. ஐயோ, சாவகாசம் வேணா கிளம்பா. இல்லை சொன்ன கிளம்பா. ஒரு சேஃப்டிக்காக தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏதாவது டென்ஷன் என்ன பட்டுன்னு போட்டீங்க.
எப்படி உள்ள வந்த சார்? உங்க பில்டிங் தான் சார் ஸ்ட்ராங், செக்யூரிட்டி படு வீக், தடி பசங்க எல்லாரும் முன்னாடி தான் இருக்காங்க, பின்னால யாருமே இல்ல. உங்க காம்பவுண்ட்ல ஏறினா அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு தென்னை மரம் உங்க பால்கனில நீட்டிட்டு இருக்கு. அங்க இருந்து ஒரு பைப்பை பிடிச்சா நேரா பாத்ரூம் வென்டிலேட்டர் வழியா வந்துடலாம். தோ இது வழியா தான் வந்தேன். எவ்வளவு பெரிய பாத்ரூம் சார்? ஏதோ நான் வந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க சார். எனிமீஸ் எல்லாம் வந்திருந்தா உங்களை ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் நாளைக்கு பந்துன்னு தெருப்பூரா கண்ணீர் அஞ்சலின்னு ஹிந்திலயும் தமிழ்லயும் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க சார். நீங்க வந்து ஜாகிரதையா இருக்கணும் சார். உங்க செக்யூரிட்டிலாம் டைட் பண்ணுங்க. என்னடா உன் பிரச்சனை? இல்ல உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப நாளா வெயிட் பண்றேன் உங்களை மீட் பண்றதுக்கு, ஆனா முடியல. அதனாலதான் பாத்ரூம் தென்னை மரம். சாரி சார். காலையில் ஆபீஸ்ல வந்து பாரு சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங். கூட்டிட்டு போய் மேலே போறேன். கசாப் கடைக்காரன் கார்ல இருந்து காய்கறி லோடு இறங்குது. என்ன மூஞ்சி மூணு கோணலாம் போகுது? இப்போ ரமணா என் பாக்கெட்ல. ரமணா என்ன கோலி உண்டையா? பாக்கெட்ல போட்டுக்கா. உண்மையை சொல்லு, லிஃப்ட் கிட்டனே வந்தா? இப்போ காட்டுறதை பார்த்து உன் தொழில்த்தான். என்னடா இது? ரகுமான் ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி குக்கரும் கையுமா போட்டோ பிடிச்சி வச்சிருக்க. இதை வச்சு என்ன பண்ண போற? ரமணா கிட்ட காட்ட போறேன். ஓடுற குதிரை தெரிஞ்சாதான் உயிரோட வச்சுப்பாங்க. அது காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அடுத்த செகண்டே சுட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் சார் இந்த இடத்துல நானும். சமைக்க தெரியாது தெரிஞ்சா அடுத்த செகண்டே என்ன போட்டுருவானுங்க சார். போட்டு கொடுத்துடாதீங்க சார். ட்ரை பண்றேன். நான் என்ன சார் உங்களை கண்ணை கட்டினு உரிய அடிக்க சொன்னேன் ட்ரை பண்றேன்றீங்க? இந்த டெல்லி உயிரும் உங்க கையில தான் சார் இருக்கு. ஏய், அது என்னடா பேர் டில்லி? மும்பையில் இருந்துக்கிட்டு சார் பிடிக்கலாம், மாற்றிடலாம் சார். பீகார், அசாமு, ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுங்க சார். ஆனால் போட்டு மட்டும் கொடுத்துடாதீங்க சார். சரி, நீ என்ன பண்ணுற? இங்கேருந்து நடந்தே 5 கிலோமீட்டர் போனால் வச்சுக்கேன், ஒரு பாய் கடை இருக்கும், அங்கே இடியாப்பமும் பாயம் வாங்கிக்க. அங்கேருந்து ரைட் கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அந்த மூத்திர சந்து உள்ளையா? அப்படியே மூக்க மூடாமல் போனேன்னா அங்கே ஒரு சேடு சுடு சுடு ஜிலேபி வித்துட்டு இருப்பார். அதை வாங்கிட்டு அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்தே போனேன்னு வச்சுக்கேன், ஒரு பையன் கொடை வச்சுக்கிட்டு ஸ்வீட் பீடா வித்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்தில் வாங்கிட்டு வரேன் சார். சார் சார் சார், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா புளிச்சாதம் கட்டுனு போயிடுவோம் சார். நீங்கள் சொன்னதெல்லாம் மும்பை டிராஃபிக்கில் வாங்கிட்டு வரணும்னா 2.5 நாள் ஆகும் சார். நீங்கள் என்ன வேணுமிட்டே வெறுப்பத்திரி மட்டும் தெரியுது சார். பாயா சாப்பிட்டா வாயால் எவனும் ஜிலேபி சாப்பிட மாட்டான். அப்படியே ஜிலேபி சாப்பிட்டாலும் அதே தித்திப்பு தொண்டையில் ஸ்வீட் பீடா போட மாட்டான். சரி, உங்கள் வாய் நீங்கள் போடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் சார். ஆ சார், ஆ இதை நான் முதல்ல பண்ணலை சார், மறந்தே போயிட்டேன். அப்போ 5 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஹலோ குரு. அவ சிரிச்சா அழகா இருக்கா, அவ சிரிக்கலனா அதை விட ரொம்ப அழகா இருக்கா. எங்க இருக்க சைல்ட்? அவ மேல படுத்திருக்கா, நான் கீழே படுத்திருக்கேன். ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தப்பு சைல்ட். குரு குரு, சும்மா தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்காதிங்க. அவ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல படுத்துட்டு இருக்கா, நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல படுத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். அது சரி, அவகிட்ட லவ் சொல்லிட்டேடா. நான் சொன்னா அவ என்ன சொல்ல போறான்னு ஒரே டென்ஷனா இருக்கு. இந்த த்ரில் எனக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கு காலைல நான் சொல்ல போறேன். ஹாப்பி தீபாவளி. என்னையா சொல்ற நீ? இந்த சத்துணெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் முட்டை போடுற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் குண்டு போட்டுப்பானுங்க. கன் ஃபைட்லாம் கங்கை மர கச்சேரி மாதிரி கேஷுவலாக நடக்கும். போன வாரம் 7 பேர் இருந்தானுங்க, இந்த வாரம் 5 பேர் தான் இருக்கானுங்க. இனி எவன் சாவானே தெரியல. தப்பிச்சு போய் சீக்கிரமா. நான் வேணா ரமணா சார்கிட்ட சொல்லிட்டு போயிடு. டேய், நீடா மாமியார் வீட்டுக்காக போற சொல்லிட்டு போறதுக்கு மரணத்துல இருந்து தப்பிச்சு போற சீக்கிரம் போடா. இந்த பலகார சாவரல. டேய், இங்க உட்காந்துட்டு தானே, எங்கடா அவன்? அண்ணே, ஏ பாய் மே பகுதர் லக்தா ஏ ஓ தமிழ சொல்லு. அவனை நான் அடிச்சு துரத்திட்டேனே, அவன் நேத்தி ஊர் தாண்டி போயிட்டு இருப்பான். இன்னும் 10 நிமிஷம் அவங்க இருக்கணும். அடிச்சு அடியில் எஃப்எம் ஸ்டேஷன்லாம் கேட்குது. டே அனிமல், அண்ணன் என்னடா சொல்லிட்டு போறாரு? 10 நிமிஷத்தில் அவன் இங்கே வரலன்னு வச்சுக்க, கொன்னே போடுவார. உன்ன கொன்னே போடுவேன்றது ஓன் டயலாக் இல்லை. இரா, உன்னை ப்ளூ கிராஸில் பிடிச்சி கொடுத்துட்றேன். நவ்ரா பையா, முட்டை முட்டை இது அண்டா அண்டா. இப்போ எதுக்கு அவன்கிட்ட அண்டா டெக்ஸெல்லாம் கேட்குறேன்? கோழி முட்டை தானே? என் கூட வா ராஜா, உன் வாயில் கோழியே முட்டை போட வைக்கிறேன். நீ இன்னும் சாவலியா?
துப்பாக்கி சண்டையில் போயிருப்பேன்னு நினச்சியா? இன்னும் ஒரு பாசண்டா அவனுக்கு. ஏன்டா நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ரமணா உன்னை திட்டி அமிச்சாரா? அடிச்சே அமிச்சிட்டாரா. இனி ஜோசியும் பார்க்கணும், ரமணா கையை பார்க்க வேணாம். என் கண்ணத்தை பார்த்தா போதும், பாரு மொத்த ரேகம் பதிஞ்சு போயிருக்குது. தர்மடி தான் உனக்குனா அதில் அவ்வளோ சந்தோஷம். பாடா எங்கே ரமணா உனக்கு கூடுனா சொன்னார், உன்னை கூடணு போல எனக்கு கொன்னே போட்டுருவாரு. அப்போ காசு கொடுத்துட்டுவான். டேய் இவன் இன்னும் திருந்தலப்பா, குடிச்சாலும் சாப்பிட்டாலும் எண்ணியே முயல் வைக்கிறான். கித்தனா ருப்பியா பாய்? 20 ரூபாயா. டேய் நீயா? ஏன்டா நாய் மாதிரி சிரிக்கிற? இன்னும் இங்கே தான் இருக்கியா? மெட்ராஸில் கார்பெண்டர் வேலைக்கு போவேன்னு நினச்சேன். பார்க்க போற வாயால தூக்கு போறாலும் கேவலமா பேசுறானே. சந்தீப் கேசா? நமஸ்கார சார். ஠ீக் சல் ரா? ஹாஸ் சார். படியா ஹே நா? ஹாஹா. சல் ஠ீக் ஹே, மேலே எக் தோசா லகா. ஹாஹா. டில்லி எப்படி இருக்க? ஹே நல்லா இருக்கு சார். அந்த போலீஸ் கார் கிட்ட காசு கேட்காத, வழக்கம் போல ஓசில சாப்பிட்டு போகட்டும், புரிஞ்சுதா? என்ன மார்க்கெட் பக்கம் ஆளியே காணோம்? அண்ணா சார் வரணும். அண்ணா பசியா இருக்கு, எனக்கு ரெண்டு இட்லி கொடுங்களா. ஆஹா, அப்படி வடிக்கு வா. இந்த மானம் கிட்ட கொடுப்ப எதுக்கு? ஆள வச்சு என் கடையை காலி பண்ணல. இப்ப பாரு நல்லதா இருக்க. காசு இல்ல, அப்புறமா தர, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பைசா பாக்கெட் மே கானசே அச்சா மர் சக்தா ஹை சார். என்ன சார் சொல்றான்? அந்த தோடி ஓசில சாப்பிடுறதுக்கு சாகடல வந்து சாவலான்னு சொல்றான். அச்சே பரிவார் மே பைதாவ கோய்பி பாக்கெட் மே நீ காதே வாபஸ் மேல பாஸ். என்ன சார் சொல்றான்? அப்படி தேக்கு. நல்ல குடும்பத்துல பிறந்தவன் எவனும் ஓசில சாவட மாட்டான். ஆஹா. ஐ சார் பேஷரம் காம் கர்னசே அச்சா மேரா பாவ் தோக்கே பாணி பிசக்தா. இப்ப என்ன சார் சொல்றான்? வாபஸ் மேல பாஸ் ஆயிடுச்சு. இந்த வெக்கங்கட சைலுக்கு கால கழுவி குடிக்கலாம்னு சொல்றான். ஆஹா. இப்போ இங்கே நம்ம ரெண்டு பேர் தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடித்த உடனே காசு நான் கொடுத்துருவேன். இதோ காசு இருக்கு. ஸோ நான் ஓசியில் சாப்பிட்ல. அப்போ இங்கே யாரும் ஓசியில் சாப்பிட்றது? ஆ வாங்க சார், வாங்க சார், வாங்க. எல்லாரும் ஒரு தடவை நல்லா மூஞ்ச பார்த்துங்க. ஓகேவா? பார்த்தாச்சா? முடியலாமா? 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 முடியாச்சு.